வணக்கம். இன்னைக்கு காலையில இருந்தே விஜய் பத்தி மட்டும்தான் சேட்டலைட் சேனல் கவர் பண்ணிட்டு இருந்தாங்க. அது எல்லாமே நெகட்டிவ் நியூஸா தான் இருந்துச்சு. பட் ஒன்ஸ் விஜய் என்ட்ரி கொடுத்ததுமே எல்லாமே பாசிட்டிவா மாறிடுச்சு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இதுதாங்க விஜயோட மேஜிக்கு. ஆரம்பத்துல வந்து காலையில இருந்தே ஒரு பெரிய செய்தி, நீங்க சொல்ற மாதிரி சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயம். மழை பெய்யும் அப்படின்னாங்க, பார்த்தா வெயில் அட்டி செம்மையாக அனல் கக்கிடுச்சு. ஆனால் இது எல்லாமே காலையில் 10 மணிலேருந்து மதியம் 3 மணி வரைக்கும் தான். நீங்கள் மாநாடு தொடங்குறதுக்கான நேரம் பார்த்தீங்கன்னா 5 மணின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து தொடங்கிட்டாங்க, 1 ஹவருக்கு முன்னாடியே அந்த மாநாடு தொடங்கிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நிலைமை அப்படியே மாறிடுச்சு. விஜயினுடைய அந்த என்ட்ரி எப்பயும் வந்து இந்த கேட்வாக் போகிறதுக்காக பெண்களுக்கு தான் வந்து இந்த ரேப்லாம் போடுவாங்க, அதெல்லாம் தாண்டி விஜய்க்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த விஷயத்தை வந்து செஞ்சுருந்தாங்க. ஸோ அவர் வரும்போதே வந்து கட்சியினுடைய கொடி அதெல்லாம் வந்து பறக்க பறக்க அனல் பறக்க ஆரம்பிச்சிருச்சு. வந்த உடனே விஜய் வந்து பேச ஆரம்பித்த உடனே மக்கள் எல்லோரும் எங்கெங்கேயோ இருந்தாங்க, அவங்க எல்லாருமே உள்ளே வந்து உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது விஜய்க்கான மேஜிக் தான். நிறையா பேர் வந்திருந்தவங்க 7 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டரில் வாகனத்தை நிப்பாட்டிட்டு நடந்தே வந்தாங்க. அதையும் நம்ம பார்க்க முடிஞ்சது. நிறைய பேரால் மாநாட்டில் கலந்துக்க முடியலைங்கிற வருத்தமும் அவங்களுக்குள்ளே இருந்தது. ஸோ ஆக மொத்தத்தில் இந்த மாநாடு வந்து நெகட்டிவில் ஆரம்பித்து விஜயினுடைய ஸ்பீச்சுக்கு அப்புறம் ரொம்ப பாசிட்டிவாக மாறி இருக்கிறதா தான் ஓவராலாக பார்க்க முடியுது. கண்டிப்பாக அதே மாதிரி எடுத்ததுமே 6 அடிக்கிறாரு, பிஜேபி அட்டாக் பண்ணுறாரு, டிஎம்கேவையும் அட்டாக் பண்ணிட்டாரு. அதை பற்றி என்ன? டிஎம்கேவை அட்டாக் பண்ணுறதுனா முழுக்க முழுக்க திராவிடம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருந்தார். அது மட்டும் இல்லை, டிஎம்கேவை டோட்டலாக கொலாப்ஸ் பண்ணி விட்டார். பிஜேபி அப்படிங்கிறது வந்து ஒரு பிரிவினைவாத கட்சி, மதத்துக்கு பிரிவினைவாதம் ப்ளஸ் வந்து மதத்தை வச்சு ஆட்சி பண்ணுறவங்க, மதத்தை வச்சு மக்களை பிரிவினை பண்ணுறவங்க, இவங்களுக்கு எதிரான கட்சியாக இருக்கக்கூடிய பிஜேபியை டோட்டலாக கொலாப்ஸ் பண்ணார். அது மட்டும் இல்லை, அவர் வந்து அந்த பிஜேபிங்கிற வார்த்தையை சொல்லலை, டிஎம்கேங்கிற வார்த்தையும் சொல்லலை. அதுதான் இது ரொம்ப முக்கியமானது. எந்த கட்சியும் சொல்கிறதுக்கு எனக்கு ஒன்றும் பயம் கிடையாது அப்படிங்கிற வார்த்தை சொல்லியிருந்தார். பாம்பை பார்த்துலாம் நான் பயப்பட மாட்டேன், நான் அரசியலுக்கு வர்றதே அந்த மாதிரியான விஷப்பாம்புகளை அழிக்கிறதுக்கு தான் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருந்தார். ஸோ மோடி மஸ்தானுடைய வேலை எடுபடாது அப்படிங்கிற வார்த்தையை அவர் சொன்னது ரொம்ப உன்னிப்பாக மக்கள் கவனிச்சிருப்பாங்க. இதனால் வரைக்கும் அவர் மேலே ஒரு காவி சாயம் வந்து பூசியிருந்தாங்க. இங்கே இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட் முதற்கொண்டு என்னுடைய நண்பர்களே நிறையா பேர் வந்து விஜய் வந்து பிஜேபிக்கு ஆதரவானவர் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அந்த பிம்பம் வந்து உடஞ்சிருக்கு. விஜய் வந்து பிஜேபிக்கு ஆதரவானவரும் கிடையாது. அப்புறம் இவங்க டிஎம்கேயில் ஒரு இறப்பு நடந்தது, அதில் கூட சங்கீதா அவங்க ஒய்ஃப் வந்து நேரடியாக போயிட்டாங்க. அப்போது டிஎம்கேக்கு ஆதரவானவராக கூட இவர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. டிஎம்கேவுடைய பி டீம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அந்த பிம்பத்தையும் உடைச்சிருக்காரு தன்னுடைய ஸ்பீச் மூலிமா. ஸோ கொள்கை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவர் சொல்லும்போது அந்த கொள்கைகள் ரொம்ப தெளிவாக கொடுத்துருந்தாங்க. 2-3 விஷயங்கள் வந்து அவர் மேடையில் வந்து நண்பா நண்பி தோழா தோழி எல்லாம் கவனிச்சுக்கோங்க, நான் சொல்ல வந்த சில விஷயங்கள் சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவசர அவசரமாக 6:30 முடிஞ்சிருச்சு. 45 மினிட்ஸ் தான் அந்த ஸ்பீச்சு. அதுக்குள்ளே வந்து சொல்ல வேண்டிய எல்லா விஷயத்தையுமே அவர் சொல்லி முடிச்சிட்டார். யாராவது இனிமேல் திருப்பி கேள்வி கேட்டீங்க அப்படின்னா அந்த 45 நிமிஷம் ஸ்பீச்சை போய் முதல்ல பார்த்துட்டு வாங்கடா, அப்புறம் கேள்வி கேளுங்கிற அளவுக்கு கொண்டு போய் யதார்த்தமாகவும் இருந்தது. யதார்த்தமாக பேசியிருந்தார் ஸ்பீச். எப்பயுமே விஜயோட ஸ்பீச் அப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு மேடையில் பேசும்போது அந்த பக்கங்களை வந்து கொள்கைகள் என்ன அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தார். அதை தாண்டி வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து மைக்கை எடுத்துட்டு மேடையோடைய முன்பக்கம் வந்துட்டார், நான் இயல்பாக பேசுகிறேன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருந்தார். அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் புள்ளி விவர புள்ளியாக இருக்க போகிறதில்ல அப்படின்றாரு. ஆனால் பழைய தலைவர்களை பிடிச்சிக்கிறாரு, கட் அவுட்லாம் வச்சுருக்காரு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவர் புள்ளி விவர புள்ளியாக இருக்க போவதில்லை அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து அவரே சொன்னது. அப்போது அவருக்கு விஷயம் தெரியாதோ அப்படின்னு நிறையா பேர் வந்து கேள்வி கேட்பாங்க. அதுக்கான அவர் பதிலாகவும் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு விஷயம் தெரியணும் அப்படிங்கிற அவசியத்தை என்னை நோண்டி நோண்டி பார்க்காத, எனக்கு வந்து இது தெரியுமா அது தெரியுமா வரலாறு தெரியுமா பழைய நெப்போலியன் காலத்தில் இருக்கக்கூடிய வரலாறுலாம் தெரியணும்னு அவசியம் இல்லை, நான் வந்திருக்கிறது மக்களுக்காக. ஸோ மக்கள்கிட்ட பேசுகிறதுக்காக வந்திருக்கேன், மக்களுக்கு தேவையான விஷயத்தை செஞ்சு முடிக்கிறதுக்காக வந்திருக்கேன். சொல்லல்ல செயல் அப்படிங்கிறது தான் என்னுடைய கோட்பாடு.
ஸோ நான் கண்டிப்பாக புள்ளி விவர புள்ளியாக இருக்க மாட்டேன் அப்படிங்கிறத சொல்லிட்டார். இப்போ அண்ணாமலையெல்லாம் வந்து பிஜேபியில் இருக்கிற அண்ணாமலையெல்லாம் பேசும்போது நிறையா புள்ளி விவரங்கள் சொல்லுவார், அதுவே நிறையா தப்பு தப்பாக சொல்லுவார், அது வேறு விஷயம். ஸோ நீங்கள் புள்ளி விவர புள்ளியாக இருப்பது அப்படிங்கிறது முக்கியமல்ல, நீங்கள் மக்களுக்கான தலைவனாக இருக்கணும். அதே நேரத்தில் நான் தொண்டனாக வந்திருக்கேன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. இந்த தொண்டன் நாளைக்கு தலைவனாக மாறுவானா அப்படிங்கிறத மக்களாகி நீங்கள் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு அந்த காயினை தூக்கி மக்கள்கிட்ட கொடுத்துட்டார். அது ரொம்ப முக்கியமானது. நல்லா இருந்தது. அப்புறம் முக்கியமாக தமிழ்நாட்டுக்கு ஆளுநர் அப்படிங்கிறவர் தேவையில்லை அப்படின்னு இருக்காரு, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுடைய எதிர்பார்ப்பு அதுதான். ஏன் நீங்கள் நான் எல்லாருமே வந்து மக்களாகிய பார்த்துக்கிட்டு இருக்கவங்க கூட தமிழ்நாட்டுக்கு எதுக்கு ஆளுநர் அப்படின்னு அண்ணா காலத்திலேருந்தே அது பேசு பொருளாக மாறிந்தது. ஆட்டுக்கு எதுக்கு தாடி, நாட்டுக்கு எதுக்கு ஆளுநர் அப்படிங்கிற கேள்வி அப்பையிலேருந்தே பேசு பொருளாக மாறிந்தது. அதனால் ஸோ அது கலைஞர் வழியிலையும் வந்திருந்தது. இப்போ இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் கூட வந்து ஆளுநர் அவர்கள்ட்ட ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு எதிரான போக்கு தான் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. இங்கே மட்டும் கிடையாது, ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே ஆளுநர்களுக்கு எதிரான விஷயங்கள் பேசு பொருளாக மாறி இருக்குது. ஆளுநர்கள் நாட்டுக்கு எதிரான விஷயங்களை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. அதில் ஒரு முக்கியமான உதாரணம் தான் இந்த நீட் அப்படிங்கிற விஷயம். தன்னுடைய தங்கை இந்த இடத்துல ஒரு குறிப்பிட்டதை நம்ம இந்த இடத்துல சொல்லி ஆகணும். என்னுடைய தங்கை இறந்தப்போ எனக்கு எப்படி வலிச்சிச்சோ அதே மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்து அனிதா மரணத்தின் போது நிகழ்ந்ததை அவர் குறிப்பிட்டு பேசியிருந்தார். அப்போது நான் என்னோடய தங்கை இறந்து போனதாக தான் நான் ஃபீல் பண்ணேன். அப்போது நீட்டுக்கு எதிராக வந்து ஒரு மசோதா நிறைவேற்றப்படும் போது அதில் கையெழுத்து விட மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிக்கக்கூடிய ஆளுநர் நாட்டுக்கு தேவை கிடையாது, ஆளுநருங்கிற போஸ்டிங்கே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு கொள்கையோடு அவர் வந்து உள்ளே என்றாகிறார். இது எல்லா மக்களாலையும் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கப்படும். டிஎம்கேவுக்கு டிஎம்கேவினுடைய கொள்கைகள் தான் அப்படியே இந்த இடத்துல இருக்கிற மாதிரி சில பேர் வந்து கட்டமைக்கிறாங்க. ஆனால் இவர் அதையும் தாண்டி டிஎம்கே விட்ட இடங்கள் எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய ஒரு தலைவராக வந்து நிற்கிறாரு அப்படிங்கிறது தான். ஸோ ஆக மொத்தத்தில் வந்து இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேவைங்கிறது இந்த இடத்துல இருக்குங்கிறத இந்த கொள்கை விளக்க விழாவில் சூப்பராக சொல்லிட்டார். ஸோ நான் எதுக்கு வர்றேன் அப்படிங்கிறத பக்காவாக சொல்லி முடிச்சிருக்காருன்னு தான் நான் பார்க்குறேன். விஜய் எப்பயுமே மேடை ஏறுனா குட்டி கதை சொல்லாமல் இறங்க மாட்டார். இங்கே என்ன குட்டி கதை சொல்லி அசத்தினார்? அவர் இந்த குட்டி கதை சொல்கிறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்டாக தான் பார்க்கப்பட்டுச்சு. எப்போ இவர் தன்னோட தலைவன் எப்போ வந்து அந்த குட்டி கதையை சொல்ல போகிறாரு அப்படின்னு, அதே மாதிரி அவர் அந்த கொடுக்கப்பட்ட அந்த நேரத்தில் அந்த கதையும் சொல்லாமல் இருக்கலை. அழகாக ஒரு மன்னனுடைய காலகட்டத்தில் நடந்த விஷயத்தை அவர் பதிவு பண்ணியிருந்தார். அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மன்னன் வந்து எப்படி வந்து அந்த மக்களை ஆட்சி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அந்த இடத்துல வந்து விஜயினுடைய அந்த குத்தக்கூடிய இடம் அப்படிங்கிறது உதயநிதி ஸ்டாலினை குத்துற மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்போது கொஞ்சம் ரொம்ப உன்னிப்பாக மக்கள் கவனிச்சிருந்தாங்கன்னா அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லை, அவர் அந்த குட்டி கதையோடு சேர்த்து அந்த சமூக நீதி, அதோடு சேர்த்து மதச்சார்பற்ற அப்படிங்கிற ஒரு வார்த்தை, இது எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டார். அந்த கொள்கையை அதே இடத்துக்குள்ளே சொல்லவும் அவர் மறக்கலை. முக்கியமாக பெண்களுக்கு வந்து மூணில் ஒரு பங்கு நாங்கள் இடம் கொடுப்போம் அப்படின்னு சொன்ன விஷயம் அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு பெரிய அளவில் சப்போர்ட்டாக இருந்தது. இந்த கதையை கேட்கறதுக்காகவே நிறையா பேர் வந்திருந்தாங்க அங்கே இருக்கு. முக்கியமாக வந்து அவரை வேணான்னு சொல்லியிருந்தார். பெண்கள் குழந்தைகள்லாம் வர்றது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். நீங்களே கவனிச்சிருப்பீங்க. ஆனால் அதையும் தாண்டி குழந்தைகள்லாம் வந்து வந்தாங்க. பெண்கள் வந்து அந்த இடத்துல வந்தப்போ நீங்கள் உள்ளே விடாட்டி நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ணுவோம்ண்டாங்க, கவனிச்சிங்களா நீங்கள்? அந்த இடம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ நீங்கள் ஒரு தலைவனை பார்க்குறத வந்து தலைவனே வேண்டான்னு சொன்னால் கூட அந்த இடத்துல வந்து இது பண்ணாங்க. இன்னொரு இதில் நெகட்டிவான விஷயமாக நான் பார்க்குறது என்னென்னா, மாவோ அப்படிங்கிற ஒரு தலைவன் வந்து சீனாவில் இருக்கார். அவர் வந்து மக்கள் முன்னாடி பேச வரும்போதே மக்கள்லாம் அமைதியாக இருக்கணும், அப்படின்னா தான் நான் பேசுவேன், நான் சொல்கிறத கேட்குறதுக்கு நீ ரெடியாக இருக்கியா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுவார். ஆனால் இந்த இடத்துல வந்து அது ஏதோ ஒன்று மிஸ் ஆனதாக நான் ஃபீல் பண்ணுறேன். மக்கள் வந்து அதுக்கு ரெடி ஆகிட்டாங்களா அப்படிங்கிறதே தெரில. என்ன சொல்ல வரீங்க, அமைதியாக இருந்தாங்களா இல்லை ஆர்ப்பரிச்சுக்கிட்டு இருந்தாங்களா? ரொம்ப ஆர்ப்பரிச்சுட்டு தான் இருந்தாங்க. அந்த இடத்துல ஒரு தனி மனித ஒழுக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மிஸ் ஆகிடுச்சோ அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா குடிச்சிட்டு கூத்தடிக்கிறது அந்த விஷயங்கள் இருந்தது, அதெல்லாம் அவாய்ட் பண்ணியிருக்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து அவர் அரசியல் பயிலரங்கம்லாம் வச்சார். இவர் நம்முடைய பத்திரிகையாளர்களை வச்சு வச்சுருந்தார், ராஜ்மோகன், அதற்கு பிறகு ஐயநாதன் சார் எல்லாம் வச்சு வச்சுருந்தாங்க. அப்போல்லாம் வந்து அது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பேசிகிட்டு இருந்தாங்க.
பட் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது. நீ மக்களை தயார்படுத்தணும் அப்படின்னா அவங்களுக்கு நம்மளுடைய ஒரு குறைந்தபட்சம் நம்மளுடைய கொள்கை என்னங்கிறத சொல்லணும். அதை இந்த மாதிரி குட்டி கதைகள் மூலிமா அவர் சொல்கிறத எப்பயும் வழக்கமாக வச்சுருப்பார். ஆனால் இது மக்களுடைய அடிநாதமாக மாறி போய் அவங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டுச்சு அப்படின்னா ஒரு நல்ல தலைவன் இருக்கிற மாதிரியே தொண்டர்களும் நல்ல தொண்டர்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்பும் அமையும். கண்டிப்பாக கூத்தாடி பற்றி நிறைய பேசியிருக்காரு இந்த ஸ்பீச்சில். திராவிடம் வளர்ந்ததே கூத்தாடினு தான் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. இதை என்ன நினைக்கிறீங்க? ஆமாம், அதே அவரே சொல்லியிருக்காரு, நான் ஒரு கூத்தாடி தான், கூத்தாடினால தான் அந்த நாடே மாறி இருக்கு அப்படிங்கிறத சொன்னது தான் நீங்கள் சொல்கிறீங்க. அது வந்து திராவிட இயக்கமே கூத்தாடி வம்சம் தான் அப்படின்றார். கலைஞரை வந்து கூத்தாடின்னு தானே சொன்னீங்க, அவர் வந்து வளர்ந்தார்ல. அதே மாதிரி என் டி ராமாராவ் நீங்கள் ஆந்திரா பக்கம்லாம் போனீங்கன்னா அவருக்கு இணையான தலைவர்னால் யாரும் கிடையாது. எம்ஜிஆர் அவரும் ஒரு கூத்தாடி தான், அவர் ஒரு அரசியல் கட்சியை வந்து கட்டி எழுப்பலையா. அப்போது நீங்கள் எல்லா விஷயமுமே இதுக்குள்ளே வந்துடுது. அப்போது எல்லாரையும் எடுத்துக்கிறாரு, எம்ஜிஆர் எடுத்துக்கிறாரு, என்டிஆர் எடுத்துக்கிறாரு, இந்த மாதிரியான பெரிய பெரிய தலைவர்களையும் அவர் எடுத்துக்கிறாரு. அப்போது எல்லாருடைய வாக்குகளையும் அவங்க விட்டுட்டு போன இடங்கள், அவங்க ஃபுல்ஃபில் பண்ணாத இடங்கள் எல்லாத்தையும் கொண்டு வரார். ரெண்டாவது முக்கியமான விஷயம் மக்கள்கிட்ட ஒரு சொல்ல விஷயம், அவர் வந்து மீன் பிடிக்க நான் கற்றுத்தர்றதுக்கு நான் ரெடி தான், மீன் பிடிக்க நான் கற்றுத்தரேன். ரெண்டாவது மீன் பிடிக்க முடியாதுன்னு சொல்லி கஷ்டத்தில் இருப்பான்ல, எனக்கு மீன் பிடிக்க தெரியாதுங்க அப்படின்னு சொல்லி உட்காந்துருப்பான்ல, அவனுக்கு நம்ம மீன் பிடிச்சி கொடுப்போம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த கம்யூனிச சித்தாந்தத்தையும் கொண்டு வர்றார். இதைத்தான் அந்த குட்டி கதை அப்படிங்கிற விஷயத்துலையும் அவர் சொல்ல முற்பட்டிருப்பார். அப்போது நீங்கள் வந்து டிஎம்கேவினுடைய அந்த சமூக நீதியை எடுத்துடுறாரு, ஏடிஎம்கேவும் வந்து இதே பாதையில் தான் பயணிக்குது. பிஜேபியை எதிர்க்கிறேங்கிறத அந்த மதச்சார்பற்ற அப்படிங்கிற விஷயத்தில் கொண்டு வந்துடுறார். காங்கிரஸினுடைய தேவைங்கிறது இந்த இடத்துல இல்லைங்கிறத காமராஜரை தன்வசப்படுத்தி அதனுடைய ஓட்டுகளையும் எடுத்துடுறாரு. அஞ்சலையை கூப்பிட்டு கடலூர் பக்க ஓட்டுகளை எடுத்துடுறாரு. சிவகங்கையில் வேலுநாச்சியாரை இழுத்துக்கிறாரு. மத்திய மாவட்டங்கள் எல்லாத்துலேயுமே பெரியாரை மையப்படுத்தி எடுத்துடுறாரு. அம்பேத்கரை மையப்படுத்தி சென்னை உள்ளிட்ட அந்த பிற பகுதிகளில் சிறுபான்மையினருடைய ஓட்டுகளை வாங்கிறார். நீங்கள் சாதி ரீதியாக கவர் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது, எல்லாத்தையுமே எல்லாருடைய ஓட்டுகளையும் வாங்கிறதுக்கான எல்லா வேலையும் பார்த்து முடிச்சிட்டாரு. அப்படி பார்க்கும்போது ஒரு கூத்தாடியால் தான் எல்லாரையும் கவர் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாரு. ஒரு கூத்தாடியால் தான் ஏழு விதமான உணர்வுகள், இப்போ பெண்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு பருவம் இருக்குது அப்படிம்பாங்க, வானவில் ஏழு நிறங்கள் இருக்கும்பாங்க. அதே மாதிரி ஒரு தலைவன் நினச்சேன் அப்படின்னா எட்டுத்துக்கில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களையும் கவர்ந்து ஒரு நல்லாட்சி கொடுக்க முடியும் அப்படிங்கிறதையும் ஏற்கனவே பழைய வரலாறுகளோடு ஒப்பிட்டு தன்னையும் அடுத்த வரலாறு படைக்க போகிறேங்கிறதையும் விஜய் சொல்லிட்டாருங்கிறது தான் புரிஞ்சுக்கணும். சூப்பர். பட் அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு, ஐ எம் நாட் அ எக்ஸ்ட்ரா லக்கேஜ் அப்படின்ட்டு இருக்காரு. இது என்ன? அது உண்மையான விஷயந்தாங்க. இப்போ நம்மளே என்ன சொல்லுவோம், நான் வந்து வாழ்க்கையில் உனக்கு எக்ஸ்ட்ரா லக்கேஜை இருக்க விரும்பலை அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்நாட்டுக்கு ஏற்கனவே நிறைய தலைவர்கள் இருக்காங்க, அந்த தலைவர்கள் இருக்காங்கல்ல, கட்சிகள்லாம் நிறையா இருக்குல்ல. இப்போ அமெரிக்கா எடுத்துகிட்டா ரெண்டு கட்சி தான், வே எக்ஸ்ட்ரா இன்னொரு கட்சிலாம் வர முடியாது. அதே நேரத்தில் நீங்கள் சுயேட்சையாக வேணால் போட்டிட்டுருக்கலாம். ஆனால் இவர் கட்சி ஆரம்பிச்சிருக்கார் இந்தியாவில். அப்போ தமிழ்நாட்டில் இப்படி ஒரு கட்சி ஆரம்பித்தப்போ அவங்க தந்தை வந்து என்ன பண்ணாருனா அகில இந்திய விஜய் மக்கள் கட்சின்னு ஒன்று ஆரம்பித்தார். அதை கலைக்கிறதுக்காக ஒரு கோர்ட்டுக்கெலாம் போன வரலாறுகள்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் இப்போ அவர் என்ன பண்ணியிருக்காருனா தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறது ஏன் பேர் வச்சேன், ஏன் வாகைப்பூ வச்சோம் அப்படிங்கிறதுக்கு, நட்சத்திரங்கள்லாம் எதுக்காக வச்சோம், என்ன கலரில் கொடி இருக்குது, இதெல்லாம் விளக்கக்கூடிய வகையில் ஏவிலாம் போட்டு காமிச்சார் கடைசியாக, அதை பார்த்து நினைக்கிறேன். அப்போ இதெல்லாம் வச்சு சொல்கிறதன் மூலிமா அவர் ரொம்ப தெளிவாக இந்த விஷயத்தை வந்து பதிவு பண்ணுறாரு மக்கள்கிட்ட. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது விஜய் எடுத்திருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது அவருடைய கொள்கையை தாண்டி நான் யார், என்னை எதிர்க்கிறவையாக யார், நான் எதுக்காக வந்திருக்கேன் அப்படிங்கிறதையும் மக்கள்கிட்ட ரொம்ப தெளிவாக ஆணித்தரமாக புரிய வச்சிட்டார். இனிமே அதை பற்றி பேசுகிறவங்க பெரிய முட்டாள தான் இருப்பாங்க, விமர்சனம் பண்ணுறவங்க பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். ஆனால் விஜய் மக்களுக்காக வந்திருக்கேங்கிறாரு, அதைத்தான் இந்த இடத்துல மக்கள் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். நான் இதுவரைக்கும் எல்லா கட்சிகளுக்கும் ஓட்டு போட்டேன், இனிமேல் எவனுமே எனக்கு ஓட்டு போட தேவையில்லை, எதுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு கேட்குறவங்களாம் நோட்டாவுக்கு போடுவாங்க, அதெல்லாம் வேண்டாம், நான் இருக்கேன் எனக்கு ஓட்டு போடுவோம் உனக்கு நல்லது செய்கிறேங்கிறாரு. வரவேற்கலாமே. ஏடிஎம்கே பற்றி பேசவே இல்லை, ஆனால் வாங்க வாங்க அப்படின்றாரு. அவர் யாரை கூப்பிடுறாரு? எல்லா கட்சிகளையும் தான் கூப்பிடுறாரு. ஈவன் டிஎம்கேல இருக்கக்கூடிய பிரிஞ்சு போனவங்க நபர் கூட வாங்க கூட்டணிக்கு வாங்க நம்ம வந்து சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. யார் வந்து நீங்கள் வேண்டான்னு சொல்ல, இப்போ சீமானா வந்து மேடையில் கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பேசினாங்க, கடைசி வரைக்கும் வந்து அப்படி கூப்பிட்டதாலாம் தெரியல. காங்கிரஸில் இருக்கக்கூடிய ராகுல் காந்திலாம் மேடைக்கு வருவாருன்னுலாம் சொன்னாங்க, அப்படிலாம் யாரும் வரல. ஆனால் எல்லாருமே விஜயை வந்து கவனிச்சுட்டே தான் இருந்தாங்க. ஈவன் சூர்யா முதற்கொண்டு வந்து ஒரு மேடையில் கங்குவா அவருடைய மேடையில் கூட அவரை வந்து வாழ்த்தி பேசியிருந்தார். உதயநிதிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தார், விஜய்க்கும் வாழ்த்துக்கள் சொல்லியிருந்ததை கவனிச்சிருப்பீங்க நீங்கள்.
அப்போது விஜய் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேவை வந்து குறை சொல்லலை. காரணம் என்னன்னா ஏடிஎம்கே வந்து இவரை விமர்சிக்கலை. இவங்க விஜய் வரட்டும்னு தான் சொல்லியிருந்தாங்க. இவன் ஜெயக்குமார்லாம் ரொம்ப ஹார்ஷாக பேசக்கூடியவர் தான், அவர் கூட ரொம்ப சைலண்டாக தான் பேசினார். எடப்பாடியும் வந்து விஜயனுடைய வருகையை ரொம்ப சைலண்டாக தான் பேசினார். அதனால் எம்ஜிஆரையும் இழுத்துக்கிட்டாரு, ஏடிஎம்கேவும் இழுத்துக்கிட்டாரு. ஏடிஎம்கேலேருந்து பிரிஞ்சு போகக்கூடிய நபர்களை எல்லாத்தையும் மறுபடியும் வந்து இவர் எடுத்துப்பாருன்னு தான் சொல்கிறாங்க. டிஎம்கேல அந்த மாதிரியான கட்டமைப்பு இல்லை, யாரும் வெளியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. டிஎம்கே அதை வேலையை செஞ்சுப்பாங்க. ஸோ அதை தாண்டி வந்து விஜய் இழுக்கக்கூடிய முக்கியமான கட்சின்னு சொல்லிட்டிங்கன்னா விசிகா தான். ஸோ திருமாவளவன் கட்சியில் அவங்க வந்து கூட்டணிக்கு வந்தாங்க, ஏன்னா அவங்க தான் வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து விஜயினுடைய கூட்டணியில் எப்படா போகணும் தான் இருக்கார். அவங்க வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பாமக வந்து அந்த கட்சி வேஸ்ட், அவ்வளோதான், அது வந்து ஒரு சாதி கட்சியாக மாறிடுச்சு, அது தூக்கி போட்டுருவாங்க மக்கள். இப்போதைக்கு விசிகாவினுடைய ஸ்ட்ரென்த் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறதுனால அதை விஜய் பயன்படுத்திக்கிறதுக்கு நினைக்கிறாருன்னு தான் இந்த வார்த்தைகள் மூலிமா புரிஞ்சுக்க முடியுது. விஜய் வந்து சீமான் மாதிரி தனித்து நான் நிற்க போகிறேன் அப்படின்லாம் சொல்லலை. தேசியத்தை பற்றி மட்டுமே சொல்லலை, திராவிடத்தை பற்றி மட்டுமே சொல்லலை. திராவிடமும் தேசியமும் எனது இரு கண்கள்னு சொல்லிட்டு பசுமன் முத்துராமலிங்க தீவர் ஐயா என்ன சொல்லியிருந்தாங்களோ அதையே தான் இவர் ஃபாலோ பண்ணுறாரு. அப்படி பார்க்கும்போது சிறுபான்மையினர்களுடைய வாக்குகளையும் எடுத்துக்கிறாரு, இங்கே இருக்கக்கூடிய அந்த சாதிய கட்டமைப்புகளுடைய வாக்குகளையும் ஒட்டுமொத்தமாக எடுக்கிறதுக்கான ஒரு பெரிய பிளான் ஸ்ட்ராட்டஜியோடு தான் அவர் வர்றாருங்கிறது தான் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ எல்லாருக்குமான தலைவராக நான் இருப்பேன் அப்படிங்கிறது தான், சாதி மத பேதமும் இல்லாமல் பெண்களை அடிமைப்படுத்தாமல் பெரியாருடைய வழியில் நின்று கடவுள் மறுப்புங்கிற ஒரு விஷயத்துலாம் இல்லாமல் கடவுளும் வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலையும் மக்கள் தாயா எல்லாத்துக்கும் மேலே அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் தொண்டை மகேசன் தொண்டு அப்படிங்கிற அளவில் அவர் எடுத்திருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி பெரிய அளவிலான வெற்றி பெறணும். அது கூட்டணி ஆட்சியால் தான் தமிழ்நாட்டில் முடியும். அப்போ தான் 2026 அரசால் முடியுங்கிறதையும் இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கையாக இன்னைக்கு மக்கள் மத்தியில் அவர் சொல்லியிருக்கிறது ரொம்ப வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். வந்திருக்க கூட்டம் அஃபீஷியலாக கிட்டத்தட்ட 600,000 மக்கள்னு சொல்கிறாங்க. வந்திருக்க எல்லாருக்குமே இவர் சொன்னது எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நம்புறீங்களா? அது ரொம்ப முக்கியமான கேள்வி தான். ஏன்னா மக்கள் வந்து சில பேர் குடிச்சிட்டு வந்தாங்க, சில பேர் கூத்தடிக்கிறதுக்காக வந்தாங்க, அவங்களில் நிறையா பேருக்கு சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லைன்னு குறை சொல்கிறதுக்காக வந்தாங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டி விஜய்ங்கிற முகத்தை பார்க்கணுங்கிறதுக்காக வந்தாங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், 7 கிலோமீட்டரை தாண்டியும் வந்து அந்த மேடையை பார்த்துட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காகவே தொலைக்காட்சியில் பேட்டி கொடுத்தவங்கெல்லாம் பார்த்துருப்பீங்க. அப்போது விஜயினுடைய ரசிகர்கள் நிறையா பேர் வந்திருக்காங்க. இப்போ அவங்க தொண்டனாக மாறுவாங்களா அப்படிங்கிறது அடுத்த கட்ட கேள்வி. ஸோ அப்போது அந்த விழுப்புரம் ஏரியாவே ரூட்டை மாற்றி விடக்கூடிய அளவில் போலீஸாரே முதல்ல 500,000 பேர் தான் எதிர்பார்த்தாங்க. ஆனால் அன்அஃபிஷியல் ரிப்போர்ட் வந்து 1,000,000 பேருக்கு மேலே வந்திருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா மேடைக்கு வந்தவங்கள தான் இவங்க கணக்கு சொல்கிறாங்க. மேடையை தாண்டி 7 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு நிற்கிறாங்க, அவனால் அங்கே கணக்கே எடுத்துக்கல. ஸோ ஐஎஸ் ரிப்போர்ட் வந்து கவர்மெண்ட்டுக்கு கரெக்டாக போயிடும். ஸோ ஐஎஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஐபி ரிப்போர்ட்டும் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது கண்டிப்பாக வந்து இது 10 லேக்ஸுக்கு மேலே இருக்கும் அப்படின்னா ஒரு ரிப்போர்ட்டராக நம்மளால் பார்க்க முடியுது. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய விழுப்புரம் ரிப்போர்ட்டர்ஸும் இதை தான் சொல்கிறாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயந்தான். விஜய்க்கான ஆதரவுங்கிறது இந்த 16% இருக்குது அப்படிங்கிறது அவர் இந்த கூட்டத்திலேயே அவர் வந்து ப்ரூவ் பண்ணிட்டார். இது ஓட்டாக கன்வெர்ட் ஆகுமா அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும். ஓகே, அரசியல் தலைவர்களை பற்றி பேச மாட்டேன், மற்ற கட்சிகளை பற்றி பேச மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி அரசியல் பண்ணிட முடியுமா? அரசியல் கட்சி தலைவர்களை பேசாமல் அரசியல் பண்ண முடியாது. ஆனால் அவர் ஆரோக்கியமான அரசியல் பண்ணணும் அப்படின் தான் அவருடைய பேச்சின் மூலிமா தெரியுது. மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறவன் எப்பயும் எதிர்கட்சிகளை பெரிய அளவில் குற்றம் சொல்ல மாட்டான், ஊழலை பற்றி பேசுவான். கண்டிப்பாக அதே மாதிரி தான் அரவிந்த் கெஜ்ரிவால் ஊழலை பற்றி பேசி ஒரே தேர்தலில் ஆட்சியை பிடிச்சார். இன்ன வரைக்கும் அவர் தான் ஆட்சியில் இருக்கார். ஜெயிலில் இருந்தால் கூட அவர் ஆட்சி வந்து இருந்துக்கிட்டே இருக்கு. அப்படிப்பட்ட சுச்சுவேஷன் வந்து தமிழ்நாட்டில் உருவாக்குறதுக்கான பெரிய வேலையை நாகரிகமான அரசியல் செய்யணும்னு நான் விஜய் நினைக்கிறாரு. அப்படி ஒரு நினைக்கக்கூடிய மனுஷனை நம்ம ஊரில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் என்ன பாடுபடுத்த போகிறாங்கன்னு தெரில. அரசியல் ஒரு சாக்கடைன்னு சொல்கிறாங்க, அந்த சாக்கடையில் இறங்க மாட்டேன், வெளியிலேருந்தே அதை சுத்தம் பண்ணுறேன்னு அவர் சொல்கிறாரு. இல்லைப்பா, நீ உள்ளே இறங்கி வந்து அந்த சாக்கடைக்குள்ளே உழண்டு தான் நீ வந்து இதை சுத்தப்படுத்த முடியும் அப்படின்னு அரசியல்வாதிகள் சொன்னாங்கன்னா அதுக்கு அவர் தயாராக இருப்பாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்தான் பார்க்கணும். இவ்வளோ நேரம் என் கேள்விகளுக்கு பதிலளித்ததுக்கு ரொம்ப நன்றி. மிக்க நன்றி. நன்றி.